चिल्ड्रन इप्पो नम्म 11th स्टैंडर्ड उड़े फर्स्ट प्रोस पिनाडी इरुक्कक्कूडिय वोकैबुलरी साइड दा पाथुट्टिरुक्कोम ओके फर्स्ट वंदु ए अवंग वंदु एंटनम्स कोडुत्तिरुक्कांग सो अंद एंटनम्स आंसर्स मार्क पण्णिक्कलाम मॉइस्ट मॉइस्ट अप्पडिना ईरप्पदमान अदुक्कु आंसर एरिड एरिड अप्पडिना वरंड नेक्स्ट फ्रिवोलस फ्रिवोलस अप्पडिना अर्पमान अदुक्कु आंसर अदुक्कु एंटनम सीरियस அடுத்தது ஒமிட்டட் ஒமிட்டட்னா ஒதுக்கி வைக்கப்பட்ட இன்க்ளூடட் இன்க்ளூடட்னா சேர்க்கப்பட்ட நெக்ஸ்ட் ப்ரொட்டஸ்ட் ப்ரொட்டஸ்டன்னா எதிர்க்கிறது அடுத்து அக்செப்ட் அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்வது அடுத்து செரினிட்டி செரினிட்டினா அமைதி அடுத்து ஆங்ஸைட்டி அதனுடைய ஆப்போசிட் ஆங்ஸைட்டி அப்படின்னா பதட்டம் அடுத்து ஸ்கேட்டர்ட் ஸ்கேட்டர்ட்னா செதறி கிடக்கிறது கேதர்ட் கேதர்னா ஒன்று சேர்ந்து இருக்கிறது நெக்ஸ்ட் மொனோட்டனஸ் மொனோட்டனஸ்னா சலிப்பான அதுக்கு ஆப்போசிட் இன்ட்ரெஸ்டிங் ஓகே ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கீழே உங்களுக்கு இப்படி சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு நவுன் ப்ளஸ் நவுன் இப்போது ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸில் நவுன் ப்ளஸ் நவுன் நவுன் ப்ளஸ் வேர்ப் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் எதுன்னு சூஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா நவுன் ப்ளஸ் நவுன் நவுன் ப்ளஸ் வேர்ப் நவுன் ப்ளஸ் நவுனு க்வெஸ்டினாக கொடுத்துட்டு அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு சென்டென்ஸோட ஆப்ஷன்ஸ் என்ன ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் நாலு ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க இதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு காம்பவுண்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க இந்த காம்பவுண்ட் வேர்ட் பாருங்கள் இதுதான் நான் சொன்ன இன்னொரு விதமான ஒன் வேர்ட் ஸோ எப்படி அப்படின்னா இப்போ மேண்டில் அப்படிங்கிறத க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க ஆன்சரில் வந்து ஏபிசிடின்னு கொடுத்து உங்களுக்கு அதில் நாலு வேர்ட் கொடுத்துருப்பாங்க அதில் பீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ மேண்டில் பீஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் ஓகே ஸோ இங்கே இருக்கக்கூடியதுக்கு ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இப்படி தான் உங்கள் புக்கில் நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னா ஒன்று இருக்கிற அந்த வேர்டை வச்சு ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸை சேர்த்து வேறு ரெண்டு வேர்ட்ஸை உருவாக்கணும் இந்த மாதிரி இப்போ மேனேஜ் அப்படின்னா மிஸ்மேனேஜ் மேனேஜ்மெண்ட் ப்ரிஃபிக்ஸில் ஒன்று சஃபிக்ஸில் ஒன்று எழுதலாம் அப்படி இல்லைனா ரெண்டு ப்ரிஃபிக்ஸ் அப்படி இல்லைன்னா ரெண்டு சஃபிக்ஸ் எப்படியும் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் டிஃபர் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் பியூட்டி பியூட்டியஸ் பியூட்டிஃபுல் பீஸ் பீஸ்ஃபுல் பீஸபிள் அரேஞ்ச் ரீஅரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் கலெக்ட் கலெக்டர் கலெக்ஷன் அப்ரூவ் டிஸ்அப்ரூவ் அப்ரூவல் narrate narrator narrative class classic classify இது உங்களுக்கு ஒன் வேர்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு வரலாம் ஒன்று டெரிவேட்டிவ்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் அப்படின்னு க்வெஸ்சன் வரலாம் நெக்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ் ஹோமோஃபோன்ஸும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் வரும் இப்போ எந்த ஆன்சரை எந்த ஃபில்லப்பில் எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக எழுதணும் அந்த க்வெஸ்சனை கரெக்டாக ரீட் பண்ணணும் ரீட் பண்ணி எழுந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் இதில் ஃபர்ஸ்ட் பிரேக்குக்கு வந்து இடைவேளை அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து இந்த செகண்ட் பிரேக்குக்கு வந்துட்டு வண்டியில் பிரேக் போடுறதுக்குள்ளேயே ஸோ அந்த மீனிங்கில் வரும் அடுத்தது வேஸ்ட் அப்படின்னா இடுப்பு அடுத்து WASTEனா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலையே அந்த அர்த்தம் அடுத்தது பிரின்சிப்பிள் ஏஎல் அப்படின்னு முடிகிறது வந்து முதன்மையான அப்படின்னு அர்த்தம் எல்இ அப்படின்னா கொள்கை பிஆர்இடி அப்படின்னா வளர்க்கிறது பிஆர்இஏடி அப்படின்னா சாப்பிட்ற பிரெட் லெசன் அப்படின்னா குறைக்கிறது எல்இஎஸ்எஸ்ஓஎன் அப்படின்னா பாடம் இங்கே பிஏஎல்இ அப்படின்னா குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வெளுத்து போயிருக்கா அப்படின்னு அர்த்தம் PAIL அப்படின்னா ஒரு வாளி தண்ணி அப்படின்னு அர்த்தம் அடுத்து த்ரூ டிஹெச் ஆர்ஓயூஜிஹெச் அப்படின்னா அதன் வழியாக
THREW அதான் ஃபஸ்ட் ஒன் வருது. THREW அப்படின்னா வீசுறது. நெக்ஸ்ட் CORPSC அப்படின்னா இறந்த மனித உடல். அடுத்தது நேஷ்னல் கேடட் க்ராப்ஸ் காப்ஸ். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.